வணக்கம் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சிவகாசி அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். ஏற்றுமதிக்கான பொருட்கள் வரிசையில நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். என்னோட கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்க பொருளா இருக்கலாம், அல்லது வாங்கி விற்கக்கூடிய பொருளா இருக்கலாம், அது சம்பந்தமான ஏற்றுமதிக்கான அடிப்படையான விவரங்கள் அதுல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் லெமன் எக்ஸ்போர்ட்டை பற்றி நாம பார்க்க போறோம். எலுமிச்சம்பழம் ஏற்றுமதி, என்ன சார் அது எலுமிச்சம்பழம் ஏற்றுமதி செய்ய முடியுமா? அருமையாக பண்ணலாம். இன்றைக்கும் நாம் அதிக அளவு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். விவரம் தெரிந்தவர்கள் அதை திறமையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஃபார்மர்ஸ் விவசாயிகள் சில உற்பத்தி பெரிய அளவுக்கு பண்ணி குறைந்த லாபத்திற்கு உள்ளூரிலோ இல்ல பக்கத்து ஊரிலோ விற்பனைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உற்பத்தியாளர்கள் எலுமிச்சம்பழம் விவசாயிகள் இதை கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சியில இறக்கலாம். அதற்கான வழிமுறைகள் என்ற கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த எலுமிச்சம்பழம் ஏற்றுமதியை பொறுத்தளவுல நாம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம லெமன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ லெமன் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவில் இருந்து பெரிய அளவுக்கு பல நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம லெமன் எக்ஸ்போர்ட்ல நம் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருந்தாலும் உற்பத்தியை பொறுத்தளவில் உலக நாடுகளோட ஒப்பிடும் போதே நாம் இரண்டாவது இடத்துல இருக்கோம். ஸோ முதல் இடத்துல சைனா இருக்கு உற்பத்தியில, அதாவது எலுமிச்சம்பழம் உற்பத்தியில. நம் எந்தெந்த நாடுகள் நமக்கு எலுமிச்சம்பழம் ஏற்றுமதியும் சரி உற்பத்தியிலும் போட்டி நாடுகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, மெக்சிகோ, அர்ஜென்டினா, துருக்கி, பிரேசில், இந்த மாதிரி நாடுகள் வந்து நமக்கு போட்டி நாடுகளாக இருக்கு. அதிக அளவுக்கு போட்டியாக இருக்கிறது வந்து சைனா, அமெரிக்கா, இத்தாலி. நமக்கு நியரஸ்ட் போட்டி உள்ள நாடுகளாக பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாடுகள் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவுக்குன்னு தனி முக்கியத்துவம் இந்த பொருளுக்கு இருக்கு. மற்ற நாடுகளில் எலுமிச்சம்பழம் விளைஞ்சாலும் இந்தியாவில் விளையக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சுவை, மனம், சைஸ், கலர் எல்லாமே வந்து இதற்கு பெரிய அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சுவையிலும் சரி, அதோட தன்மை, குவாலிட்டி, குவாலிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எலுமிச்சம்பழத்துக்கு மிக அதிகமாகவே இருக்கு. ஸோ நம் மிகப்பெரிய அளவில் ஒரு நமக்கு இந்த பொருள் வந்து ஏற்றுமதிக்கு நாம் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்க செய்யலாம். எலுமிச்சம்பழத்தை பொறுத்தளவுல நம்ம இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, இந்த ஐந்து மாநிலங்களில் அதிக உற்பத்தி நடக்குது. எலுமிச்சம்பழத்துக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் சரி, ஒரு நம்ம கலாச்சாரத்தில் முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு பழமாக பார்க்கறது இல்லை, அது ஒரு பழமாக பார்க்கறது, அது ஒரு டிவோஷனல் ஃப்ரூட், அதாவது பக்தி மிக்க, அதாவது பக்திக்கு உகந்த பழமாக எலுமிச்சம்பழத்தை நாம் அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பழம் தான் எலுமிச்சம்பழம். ஸோ அதற்கான விஷயங்கள் நமக்கு நிறையாவே, அதுக்கான விவரங்கள் நமக்கு நிறையாவே தெரியும். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவில் இந்தியாவில் ஒரு ஐந்து மாநிலங்களில் நிறைய மாநிலங்களை விளைஞ்சாலும் இந்த ஐந்து மாநிலங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களாக இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவில் பல மாவட்டங்களில் இதனோட உற்பத்தி இருக்கு. பல மாவட்டங்கள் இருக்கு. ஸ்பெஷலாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில், தஞ்சாவூர், இந்த மாவட்டங்களில் அதிக உற்பத்தி நடக்குது. உற்பத்தி தமிழ்நாடு பக்கத்தில் அதிக உற்பத்தி. தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி நடக்குது. தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி இப்போ வந்து டிஸ்ட்ரிக்டாக, ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ தென்காசி மாவட்டத்தில்
இது உற்பத்தி அதிகமா இருக்கு. தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா புளியங்குடி அப்படிங்கிற ஒரு நகராட்சி, புளியங்குடி நகராட்சியில அதுக்கு உட்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இதோட உற்பத்தி அதிகமா இருக்கு. புளியங்குடி நகராட்சி லெமன் சிட்டினே சொல்றாங்க, புளியங்குடி நகராட்சி லெமன் சிட்டினே அதற்கு பேர் இருக்கு. ஸோ அங்கு விளையக்கூடிய எலுமிச்சம்பழத்திற்கான தரம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. சைஸ், தரம், சுவை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்திலையும் அதிக உற்பத்தி நடக்குது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதிக்கு தயாராகின்றிருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவர்கள் லெமனை வந்து ஒரு ஏற்றுமதிக்கு உகந்த பொருளாக நீங்கள் எடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகளை நீங்க பெறலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எலுமிச்சம்பழம் ஏற்றுமதியில் ஒரு முக்கியத்துவத்தை பெறலாம். அதை எலுமிச்சம்பழம் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள், இளம் தொழில் முனைவோர்கள் எலுமிச்சம்பழம் ஏற்றுமதியில் சாதிக்கலாம். ஓகே, குவாலிட்டியை பொறுத்தளவில் எலுமிச்சம்பழத்திற்கு அவருடைய சைஸ் ரொம்ப முக்கியம், இரண்டாவது நிறம் கலர் ரொம்ப முக்கியம், மூன்றாவது ஸ்மெல் அதனுடைய சுவை டேஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸ்மெல் அதாவது அந்த பொருளுக்கு சைஸ், ஸ்மெல், டேஸ்ட், கலர் இது ரொம்ப முக்கியம். நிறம், மனம், சுவை, அளவு இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கு விளையக்கூடிய அந்த பொருளுக்கான அதாவது எலுமிச்சம்பழத்திற்கு இந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு அதனுடைய குவாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது இந்த குவாலிட்டி கட்டாயமாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கு நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி Part 1 அப்படிங்கிற கேட்டகரியில் பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த Part 2 அப்படிங்கிறதுல எந்தெந்த நாடுகளுக்கு போகுது, அதனுடைய குவாலிட்டி, பேக்கேஜிங் எப்படி அப்படிங்கிற விவரங்களை நாம் பார்க்கலாம். ஸோ Part 2 நாம் சந்திக்கலாம். நன்றி.